ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இப்போ மேபி சூப்பர் பாட்ஸ் டுயட் ஓ இந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிடபிள்யூஎஸோட ஹைலைட் என்னென்னா, இந்த 6mm ட்விட்டர் அண்ட் 13mm ஹூஃபர், ஸோ டுவல் டிரைவர் கொண்டு வந்திருக்காங்க இயர்பட்ஸில். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அஷிஷியல், அதே மாதிரி தான் இருக்குது. உள்ளே வழக்கமாக இருக்கிறது எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னென்னா, இந்த யூசர் மேனுவல் இந்த வாட்டி கொஞ்சம் கலர் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், பாக்ஸுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கேஸை பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா கண்ணாடியில் பளபளன்னு இருக்குது. அண்டு பேக் சைடில் வந்து இது வந்து பர்பிள் கலர், இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. கேஸ் மெயினாக வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது டிசைன். அண்ட் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ப்ளஸ் இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள், மேபி ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு மீபியோட பிராண்டிங் வந்து கேஸோட டாப்பில் இருக்குது. அண்ட் கேஸோட ஃப்ரண்ட்டில் 4 LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸோட ஸ்டெம்லேயும் அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி அதே ஒரு கலரில் இருக்குது. அண்ட் மெயினாக இந்த பட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஸில் ஸ்டெம் வந்து ஒரு பக்கம் இருக்குது, பட்ஸோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக டிட்டாச் ஆன மாதிரி இருக்குது, பாருங்கள் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுனால ஒரு நல்ல பெனிஃபிட் என்னென்னா, ஸோ உங்களுக்கு இந்த பட்ஸோட ஹெட் வந்து நம்ம காதுக்குள்ளே நல்லா போய் சீட் ஆகும். ஸோ எனக்கு வந்து இதோட ஃபிட்டிங்கில் வந்து ஒரு 0 gap ஃபிட்டிங் வந்து இருந்தது, நல்ல ஒரு ஃபிட்டிங் அது. ஸோ லாங் டைம் வியர் பண்ணும் போதும் இயர் பெயின் அந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்ல ஒரு ஃபிட்டிங்காக இருந்தது. அண்ட் இதில் டச் வைஸ் பார்க்கும்போது இதில் இங்கே தான் வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும், டச் ஏரியா இங்கே தான் இருக்குது. அண்ட் டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பேசிக்காக எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் சிங்கிள் டேப் ப்ளே பாஸ்க்கு, டபுள் டேப்புக்கு நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங், லாங் டச் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் வந்து இந்த வாட்டி மேபி வந்து ஆப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்லேயே நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஆப்புக்கு, ஸோ மேபி ஆடியோன்ற அப்ளிகேஷனு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸுக்கும் அவைலபிளில் இருக்குது. ஸோ டச் கண்ட்ரோல்ஸில் போனீங்கன்னா சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ட்ரிபிள் டேப்புக்கு வேணால் நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டேப் அண்ட் ஹோல்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ டச் ஆக்ஷன்ஸ் பேசிக்காக எல்லாமே இருக்குது. அண்ட் கஸ்டமைஸ் பண்ணோன்னாலும் ஆப்பில் போய் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷனோட ஒரு ஹைலைட்ஸ்னா, ஈக்குவலைசர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், வால்யூம் பூஸ்டர், கேம் மோடு இருக்குது, கிட்ஸ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா ஃபிம்மர் அப்டேட் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. ஃபைன் டிவைஸ் ஆப்ஷன் இருக்குது, இயர்பட்ஸை ரிங் பண்ண வைக்கிறது. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவே போட்டிருக்கோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் காட்டுது லெஃப்ட் அண்ட் ரைட், பட் கேஸோட பர்சன்டேஜ் டிஜிட்டலாக காட்டாது. ஸோ நம்ம இந்த கேஸில் இருக்கிற எல்இடி இண்டிகேட்டரை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி கனெக்ஷன் வைஸ்லேயும் வந்து இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 தான் ஒர்க் ஆகுது. அண்ட் கனெக்ஷன் ரேஞ்ச் நீங்கள் ஒரு லேட்டஸ்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 5.3, 5.2 ஓகே. நீங்கள் ரொம்ப ஓல்டு ஃபோன்ஸ் வெர்ஷன் 5.1, 5.0 அந்த மாதிரி இருக்குன்ற போது கனெக்ஷன் ரேஞ்சில் கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும் சான்சஸ் இருக்கு. ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்கள் நம்ம கனெக்ட் பண்ணுற டிவைஸ் பொறுத்து அது மாறும். இதில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் தான் இருக்கு. ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் ஒரு வெர்ஷன் கிட்ட 5.2, 5.3 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இதில் டுவல் கனெக்ஷனும் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோனில் ஆல்வேஸ் நம்ம கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும் இந்த பிபி சூப்பர் பார்ட்ஸ் டியோட்டோவில். ஸோ ஓவராலாக இந்த மேபி இயர்பட்ஸோட கனெக்ஷன் அண்ட் தென் டிசைன் ஓவர் வியூ அண்ட் டச் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து சவுண்ட் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா லோவர் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ இதில் ரெண்டு டிரைவர் இருக்கிறதுனால ஒரு டிரைவர் வந்து லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் அதாவது பேஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கும், இன்னொரு டிரைவர் வந்து மிட்ஸ்லேருந்து ஹை ஃப்ரீக்வன்சியை பார்த்துக்கும். ஸோ இப்போ லோ ஃப்ரீக்வன்சியை பார்த்துக்க போகிற டிரைவர் எதுனா 13mm ஊஃபர், இது வந்து 13mm பேஸ் டிரைவர்னு சொல்லலாம். இந்த டிரைவர் தான் வந்து உங்களுக்கு பேஸை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ இந்த 13mm டிரைவர் ரொம்பவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க, அந்த சாங்கில் மெயினாக சிங்கர் பாடுறாங்க, அதுக்கு பின்பக்கம் இருக்கிற எல்லா பேஸ் சவுண்ட்ஸு, சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே டெடிக்கேட்டடாக டீட்டெயில்டாக உங்களுக்கு கேட்கும் இந்த மேபி சூப்பர் பாட்ஸ் டியோட்டோவில். ஸோ சவுண்ட் ரீப்ரொடக்ஷனில் லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் நல்லாயிருக்கு. ஸோ பேஸ் அதனால் கொஞ்சம் நல்லா லிட்டில் பஞ்சியாகவும் இருக்குது, நல்ல ஒரு ஸ்ப்ரிங் எஃபெக்டில் இருக்குது. அதோட டோனும் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, பேஸ் எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதே சவுண்ட் ரீப்ரொடக்ஷனில் இப்போ மிட்ஸ் டு ஹைஸ் பார்க்கும்போது, ஸோ அங்கே வந்து 6mm ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. இது மிட்ஸ் டு ஹைஸை வந்து இதோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மிட்ஸ் டு ஹைஸுக்கு தான்
வந்து நான் ஈக்குவலைசரில் போய்ட்டு டிஃபால்ட் செட் பண்ணேன். ஏன்னா மிட்ஸில் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த வோக்கல்ஸ் கவர் ஆகும். ஸோ அந்த வோக்கல்ஸ் வந்து எனக்கு ஒன்ஸ் இந்த டிஃபால்ட் செட்டிங் மாற்றினதுக்கப்புறமா அண்ட் வால்யூம் என்ஹான்சர் இந்த பூஸ்டர் வால்யூம் பூஸ்டர் ஆன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வோக்கல்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. இந்த செட்டிங் சேஞ்ச் ஓவர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக வோக்கல்ஸ் வந்து நல்லாவே இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம்னு தோணுது. ஏன்னா அந்த ஒரு லைவாக ஒரு வோக்கல்ஸ் ரொம்ப ஹைலைட்டடான ஒரு வோக்கல்ஸாக வந்து இல்லை. மிட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்றத மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் ஓவரால் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டு. அண்ட் இதோட சவுண்ட் சிக்னேச்சரும் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் சவுண்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன், இப்போ ஒரு வோக்கல்ஸ் சிங்கர் பாடுறாங்கன்னா வோக்கல்ஸுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான செப்பரேஷன், உங்களுக்கு லெஃப்ட்டில் செப்பரேட்டாக கேட்குறது, ரைட்டில் கேட்குறது, லெஃப்ட்லேருந்து ஒரு டோன் ரைட்டுக்கு வருது, ரொம்ப சின்ன சின்ன சவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும், ரைட்லேருந்து லெஃப்ட்டு, அது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ சவுண்ட் ஸ்டேஜில் ஸ்டீரியோ இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டீரியோ எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்து சொல்லுவேன். ஆனால் இது டால்பி அட்மாஸ் சாங்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணல, அதையும் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து இமோசிவான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடையாது. ஸோ லைக் ஹெட்டு சுற்றி போகிற மாதிரியோ, ஹெட்டுக்கு மேலே போகிற மாதிரியோ, அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சாங்கை வந்து இதை ப்ராசஸ் பண்ணல. டால்பி மாதிரி ஒரு இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் சவுண்ட் ஸ்டேஜில் இந்த சென்டர் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு ட்ரூ ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மீவி சூப்பர் பாட்ஸ் டியோட்டோவில். அண்ட் இப்போ இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் 2K அரௌண்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் 2K அரௌண்டில் ஆல்ரெடி பெரிய ஜாம்போ ஒன்கள்லாம் இருக்காங்க, லைக் ரியல்மி, ஒன் ப்ளஸ், ஓப்போ. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு T300 ஜஸ்ட் கம்பேர் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா T300 அந்த இதில் ஒரு சிங்கிள் டிரைவர் தான், இதில் 12.4 mm டிரைவர் தான். பட் இந்த சிங்கிள் டிரைவர்லேயே உங்களுக்கு பேஸ் வந்து ரொம்ப பஞ்சியராக இருக்குது, ரொம்ப பேஸ் ஹெவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு T300 தான். ப்ளஸ் T300 உங்களுக்கு டால்பி அட்மாஸ் இருக்கிறதுனால அந்த இமோசிவ் எஃபெக்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அண்டு மிட்ஸ் டு ஹைஸ் வந்து இதுலேயும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்டு அந்த தலையை சுற்றுற சவுண்ட்ஸு அண்ட் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து T300 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் நம்ம ரெகுலராக நீங்கள் மீவி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவீங்கன்றவங்களுக்கு மீவி சூப்பர் பாட்ஸ் டியோட்டோ மற்ற மீவி டுவோ பாட்ஸை விட இது சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து இப்போ இதில் வந்து காலிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கால்ஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சொதப்பல் தான் தோணுது. ஏன்னா இதோட ப்ரைஸ் 2K. ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஓவராலாக பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ கால்ஸில் வந்து இன்டோர்னால் ஓரளவுக்கு ஓகே, நான் பேசுகிறது நல்லா கேட்குது, பட் ஃபேன் நாய்ஸ் ஓரளவுக்கு தான் கேட்குது, ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் பண்ணல ஃபேன் நாய்ஸை. அண்ட் அவுட்டோரில் ஒரு ரோட் சைட்லேருந்து நான் கால் பேசும்போது கண்டிப்பாக வண்டி மூமெண்ட் நாய்ஸு, ஏர் நாய்ஸு, ஹார்ன் நாய்ஸ், இது எல்லா நாய்ஸுமே வந்து நல்லாவே கேட்குது. அண்டு நாய்ஸ் வந்து பெருசாக வந்து இது கம்ப்ரஸே பண்ணல, எந்த ஒரு நாய்ஸும் மினிமைஸ் பண்ணல பெருசாக. பட் இருந்தாலும் நான் பேசுகிறது நல்லாவே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குது, நான் கம்யூனிகேட் பண்ண முடியுது, மெயினாக கம்யூனிகேட் பண்ண முடியுது, ஒரு ஓகேவாக இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு ரொம்ப நாய்ஸ் இல்லை பேசுகிறவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் கால் குவாலிட்டி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை சுற்றி கொஞ்சம் ரொம்ப நாய்ஸ் இல்லாத டைமில் தான் நான் பேசுவேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக மீவி சூப்பர் பாட்ஸ் டுயட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பேட்டரி வைஸ் இவங்க ஆக்சுவலாக 60 hours ப்ளே டைம் ஹவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 hours போட்டிருக்கு பாக்ஸில், பட் ஆனால் அவங்களோட வெப்சைட்டில் வந்து 60 hours போட்டிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 60 hours போட்டிருக்கு, ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 50 hours போட்டிருக்கு. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் பாட்ஸ் டியோட்டோட இந்த இதோட பேட்டரி அக்யூரசி ஒரு 50% வந்து சொல்லுவேன். ஸோ இவங்க 50 hours சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 31 hours அரவுண்டு அந்த ரேஞ்சில் தான் வருது இந்த மேபி சூப்பர் பாட்ஸ் டியோட்டோ. ஸோ நான் வந்து செக் பண்ண வரைக்கும் எனக்கு 60% வால்யூமில் கேட்டிங்கன்னா ஒரு 6 hours to 7 hours கிடைக்கும். அண்ட் சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ஒன்றா சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 2 hours 15 minutes கிட்ட ஆகுது. அண்ட் இயர்பட்ஸ் கேஸோட பேட்டரி யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 hour 10 minutes ஆகுது. அண்டு நம்ம இனிஷியலாகவே கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா இயர்பட்ஸ்லேயே 100% இருக்கும்ல, அப்புறமா அது வந்து அதை தனியாக வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இயர்பட்ஸை கேஸோட பேட்டரி யூஸ் பண்ணி 3 வாட்டி ரீசார்ஜ் பண்ண முடியும், ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ண முடியும். 4வது வாட்டி 2 இயர்பட்ஸும் 70% தான் சார்ஜ் ஆகும். ஸோ இப்போ 3 வாட்டி இதில் ரீசார்ஜ் பண்ண முடியுது, ஸ்டார்டிங்லேயே 1 வாட்டி ஃபுல்லாக தான் இருக்கும், அப்போ 4 வாட்டி ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் 1 வாட்டி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும் போது 6 to 7 hours வருது. 7 hours நீங்கள் கன்சிடர் பண்ணால் கூட 7 4s are 28. அண்ட் லாஸ்ட்டாக அந்த ஒரு 70% தான் சார்ஜ் ஆச்சுன்னு சொன்னல, அதில் வந்து ஒரு 3 மணி நேரம் கிடைக்கும். ஸோ 7 4s are 28 ப்ளஸ் 3 போட்டிங்கன்னா ஒரு 31 hours தான் உங்களுக்கு கிடைக்கும் டோட்டலாகவே. பட் பிராண்ட் வந்து 50 hours or 60 hours தெரியல, அது ஒரு டவுட்டு. ஸோ ஓவராலாக 31 hours வரும். இதுவே நல்ல பிளேபேக் ஹவர்ஸ் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ 6 to 7 hours நல்ல பிளே
பேக் 60% வால்யூமில். மெயினாக நீங்கள் அந்த வால்யூம் என்ஹான்சர்லாம் வச்சு ஆன் பண்ணி கேட்டிங்கன்னா 60% வால்யூமே கண்டிப்பாக என்எஃப் தான் என்ன பொறுத்த வரைக்கும். வெல், அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Oh, oh, oh.